نحمده نسلم نسلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الأليم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العليم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم عثمان مني كنفسي مني أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியினை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஒல்லோ நல்லாக அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம் இருலோக சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாக தாபியின்கள் மேலும் இந்நல்லதோறு மஜ்லிஸில் அமைந்திருக்கும் நம் அனைவர்களின் மீது உரித்தாகட்டுமாக. ஆமீன். இவ்வுலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எவ்வாறு வாழும் என்று சொன்னால், குர்ஆனின்படியும் ஹதீஸின்படியும் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் இஸ்லாத்தின் மூன்றாவது ஜனாதிபதியாக திகழ்ந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சிகரங்களை அடைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை பற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோணத்தில் பார்த்து முடிய முடியாது. எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் குடும்பமும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் குர்ஆனும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களின் வெக்கமும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுக்கு மதினாவில் சில கிணறுகளும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் செய்த கொடைத்தன்மையும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் ஷஹீத் என்று பல கோணங்களில் பிரித்து கொள்ளலாம். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொடங்கி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை யாரும் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்க முடியாது. என்னவென்றால், ஒரு நபியினுடைய இரு மகள்களை திருமணம் முடித்த என்ற பெரும்பெருமை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமே உரித்தாக இருந்தது. முதலில் ருக்கையா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள். பிறகு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். இதன் காரணமாக தான் இவர்களுக்கு துன்னுரைன் இரண்டு ஒளி உடையவர்கள் என்பதாக பெயரும் வந்தது. அதே போன்று இவர்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு என்பது அதிகமாக இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வகையை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூறும்போது முதல் முதலாக அதை எழுதியவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் நாம் மோதிக்கொண்டிருக்கும் குர்ஆன் என்பது அவர்கள் காலத்திலே தான் முழுமையாக தொகுத்தப்பட்டு நம் இடத்தில் வந்து அடைந்திருக்கின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறும்போது இவரை கூறி காட்டுகின்றார்கள், என் வாழ்நாளில் எந்த இரவில் குர்ஆனை தொடாமலும் குர்ஆனை ஓதாமலும் இருந்தேனோ அந்த நாள் தான் என் வாழ்நாளின் மோசமான நாள் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு குர்ஆனுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு இருந்தது. அதே போன்று உலகில் வெட்கம் என்று சொன்னவுடன் நம் மனதிற்கு நினைவு வரக்கூடியவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். எந்த அளவிற்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வாழ்நாளில் குளிக்க காலமெல்லாம் உட்கார்ந்து தான் குளித்திருக்கின்றார்களாம், நின்று குளித்தது கிடையாது. அதுக்குன்னு குளிக்க நின்று குளிக்கிறது தப்பான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த அளவிற்கு அவர்கள் உச்சத்தோட வெட்கத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வீட்டில் சாதாரண முறையில் அமர்ந்திருக்காங்க. இப்போ முதல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உள்ளவர்களுக்கு அனுமதி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்றாங்க. பிறகு சிறிது நேரம் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. அவர்கள் அனுமதி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. இது சிறிது நேரம் கழித்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆடைகளை கொஞ்சம் சரி செய்து கொள்கிறாங்க. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்களாம், முதலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்தபோதெல்லாம் நீங்கள் சாதாரணமான முறையில் உட்கார்ந்திருந்த நீங்கள் இதன் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்தபோது உங்கள் ஆடைகளை சரி செய்து கொண்டீர்கள் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாம், இவர்களை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படும் போது நான் வெட்கப்படக்கூடாதா என்பதாக கூறி காட்டுகிறார்கள். அதனால் தான் இவர்களுக்கு இவ்வாறுமான பெயரும் இருந்தது, காமில் ஹயா வல் ஈமான், பரிபூர்ணம் வைக்க முடியவர்கள் என்பதாக இருந்தது. அதே போன்று இவர்கள் கொடைத்தன்மை எவ்வாறு இருந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நிதியுதவி தேவை என்பதற்காக மக்களிடம் நிதியுதவி கேட்கின்றார்கள். மக்களும் அதற்கான நிதியுதவிகளை அள்ளி தருகின்றார்கள். இருந்தாலும் அந்த நிதியுதவி பத்தாதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறி தாராளமாக நிதியுதவி தாருங்க என்பதாக கேட்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையிலிருந்து எந்திரிச்சு, என்கிட்ட இருக்க 100 ஒட்டகங்களையும் அதுக்குள்ளான தேவையான உணவுப் பொருட்களையும் எல்லாத்தையும் தந்துடுறேன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு படுக்கையில் இறங்கி மீண்டும் நிதியுதவி கேட்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே அமர்ந்திருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நீங்க இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமே அந்தவாறு சொன்னாங்க.
அப்போ நபிசல அப்பொழுது உஸ்மான் அலி அன்னார்கள் மீண்டும் 100 ஒட்டகங்களையும் அதற்கான தேவையான பொருட்களையும் தந்துவிடுகிறேன் என்று சொல்லி மீண்டும் நபிசல்லா அலி செல்லம் 100 படி கீழே இறங்கி மீண்டும் நிதியுதவி கேட்டுவிட்டு கீழே போய் அமர்ந்துடுறாங்க. அப்போ உஸ்மான் அலி அன்னார் அவர்கள் வந்து அவர்கள் மடியில 1000 தீனார்களை கொட்டி விட்டுறாங்க. அது நபிசல்லா செல்லம் அப்படியே அள்ளி அள்ளி ரசித்து கொண்டு நபிசல்லா அலி செல்லம் இவ்வாறு கூறுகிறார்களாம், மா அலா உஸ்மானு மாமல பாத ஹாதிஹி, இதற்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அது தங்குதடையாகாது, மேலும் இதற்கு பிறகு என்ன பிழை செய்தாலும் அது அவர்கள் எழுதப்படாது என்பதாக கூறிவிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் உஸ்மான் ரெண்டியலான நண்பர்கள். ஒரே ஒரு மனிதர் குர்ஆனோடும் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லமோடும் சஹாபாக்களோடும் வெக்கத்தோடும் குழைத்தன்மையோடும் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதாக முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவிட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவே வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு விதமாகலாம் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கையும், குறிப்பாக அல்லாஹால எப்படிப்பட்ட வெக்கத்தை விரும்புகிறானோ அப்படிப்பட்ட வெக்கத்தையும் நம்ம அனைவருக்கும் தந்தரில் புரிவானாக. வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.